போர் குறித்து ஒரு ராணுவ அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்தோம். போரில் ஜெயிப்பது 50%தான் ராணுவத்தின் கையில் இருக்கிறது. இதை தாண்டி பல விஷயங்கள் உள்ளன. அதில் முக்கியமானது எதிரி நாட்டில் இருக்கும் நம் உளவாளிகள் அளிக்கும் தகவல்கள் என்று சொன்னார் அவர். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும் நடக்காது என 1000 விவாதங்கள் நாட்டின் மூலை முடுக்கெங்கும் நடந்து வருகின்றன. இதையெல்லாம் கவனித்து அரசு என்ன செய்கிறது, ராணுவம் என்ன செய்கிறது, என்ன அரசியல் சூழ்நிலை, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என கவனித்து மக்களோடு மக்களாக கலந்து இருக்கும் ஒரு உளவாளி தன் நாட்டுக்கு தகவலை அனுப்பி கொண்டே இருப்பார். 2018 தென்மேற்கு டெல்லியில் துவாரகா என்ற பகுதியில் தன் மனைவியுடன் ஒருவர் அமைதியாக வாழ்ந்து வருகிறார். சீன முகத்தோற்றம் இருந்தாலும் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் என்றே அனைவரும் கருதினர். அதற்கு மேலும் பலம் சேர்த்தது அவரது மனைவி இந்தியராக இருந்தது. குர்கானில் தொழில் நடத்தி தன்னை ஒரு சராசரி அப்பர் மிடில் கிளாஸ் இந்தியனாக அடையாளப்படுத்திக் கொண்டார். மணிப்பூர் மாநில முகவரியுடன் அடையாள அட்டை வைத்திருந்த அவரது நடமாட்டம் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக அருணாச்சல் மாநிலத்துக்கு அடிக்கடி வந்து போனது கூட சந்தேகத்தை எழுப்பவில்லை. ஆனால் ஹவாலா மூலம் மோசடியிலும் இவர் ஈடுபட தொடங்கிய பொழுது இந்திய அதிகாரிகள் விழித்துக் கொண்டனர். இவரது பின்னணி குறித்து ஆராயும் பொழுது 5 வருடத்திற்கு முன்பே இவர் சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்ததும் இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்தது. 2018 செப்டம்பர் 13 இவரை கைது செய்த அதிகாரிகள் ஒரு ஃபார்ச்சுனர் எஸ்யூவி கார், 3.5 லட்சம் மதிப்பிலான இந்திய பணம், 2000 அமெரிக்க டாலர்கள், 22,000 தாய் கரன்சியையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் சீனாவின் நான்ஜிங் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் பெயர் சார்லி பெங், சீனாவால் பயிற்றுவிக்கப்பட்ட உளவாளி. சீனாவுக்காக இந்திய மண்ணில் இவர் திரட்டி அனுப்பிய தகவல்கள் என்னென்ன, இவருக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக அசைன்மெண்ட் என்ன என்பதெல்லாம் மீண்டும் விவாதத்திற்கு உள்ளாகி உள்ளது கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு.